வணக்கம். இது வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சிமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் இரண்டில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். வழிகாட்டலில் பயன்பெறுபவர் தனிநபர். நேரடி அறிவுரை பகர்தலில் உள்ள 10 படிநிலைகளை கூறியவர் நியூசம். நேரடி அறிவுரை பகர்தலின் முதல் படிநிலை என்பது பகுப்பாய்வு. மென்டல் ஹைஜின் என்பது மன நலவியல். அறிஞர் வில்லியம்ஸுடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் முறை நேரடி முறை. நல்ல மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி நல்ல உறக்கம். தடையில்லா இணைத்தல் சோதனையை உருவாக்கியவர் யூங். ஆக்கத்திறன் என்பது முடிவெடுத்தலின் தொடர்புடையது. சுக விருப்பமுள்ள ஆளுமை என்னும் ஆளுமையை பற்றி குறிப்பிடும் அறிஞர் ஷெல்டன். முதல் முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலாண்ட். தன் நிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு எனப்படுவது குமார பருவம். குமார பருவத்தில் நடத்தையை பெருமளவு நிர்ணயிப்பது ஒப்பார்குழு. குழந்தைகள் எதிர்பார்ப்பது நிபந்தனையற்ற அன்பு. குழந்தைகள் தன் சமூகத்திடமிருந்து எதிர்பார்ப்பது அன்பும் அரவணைப்பும். கற்கும் பொருளுக்கு வளமாக அமைவது இயற்கை. ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது பற்றுகள். நவீன உளவியலின் தந்தை பிராய்ட். தனிநபர் உளவியலை ஏற்படுத்தியவர் ஆட்லர். உள பகுப்பு கோட்பாடு நிறுவியவர் சிக்மண்ட் பிராய்ட். உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபு சூழ்நிலை. வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்று நோக்கல் முறை. கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை மனவெழுச்சி வளர்ச்சி ஏற்படும் செயல்கள். ஆளுமையை தீர்மானிக்கும் உயிரியல் காரணி நரம்பு மண்டலம். சமூக கற்றல் கொள்கைகளுக்கு அடிப்படையாக அமைந்த கருத்துக்களை கூறியவர் ஸ்கின்னர். மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை தேர்ச்சி முறை. மழலை பேச்சு 5 வயது வரை இருக்கும். அனிச்சை செயல் பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை நடைபெறும். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன். உள பகுப்பாய்வு கோட்பாட்டை வித்திட்டவர் பிராய்டு. பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது ஆளுமையை அதிகரிக்கும். வரிசை முறைப்படி உள்ள எண்களின் பெருக்கல் முறையை மேம்படுத்தியவர் பிஷர். எரிக்சன் அவர்களின் கோட்பாடு வெளிப்படுத்தும் கருத்து உள சமூக கோட்பாடு. ஆசிரியர் தனது கற்பித்தலில் விளையாட்டு முறையை உற்சாகப்படுத்துவது அகவய ஊக்குவித்தல். கல்வியில் உளவியல் நடத்தையை அறிவியல் பூர்வமாக விளக்குவது கற்பிப்போர் மற்றும் கற்போர். புலனறிவு சிந்தனைக்கு மொழி அல்லது வார்த்தை தேவையற்றது. திரள் என்பது மன வெழுச்சியை உருவாக்கும் தூண்டுதல் விளைவு உடையது. நெறி பிறர் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர் ஹீட்டன். இரு காரணி கோட்பாடு அறிமுகப்படுத்தியவர் ஸ்பியர்மேன். பரிசுகள் மற்றும் தண்டனைகள் வெளியூக்கத்திற்கு உதவுகின்றன. செயல்களின் மேலான நிலையை அடைய முற்படுதல் அடைவூக்கம். உற்று நோக்கலின் படிநிலைகள் 4. கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல். உளவியல் என்பது மனித நடத்தையை ஆராயும் அறிவியல். முன்குமர பருவத்தினர் என்று கூறப்படுபவர்கள் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள். பின்குமர பருவத்தினர் என்று கூறப்படுபவர்கள் கல்லூரி கல்வி கற்பவர்கள். உளவியல் என்பது சரியான பரிணாம வளர்ச்சி நிலை என்பது ஆன்மா, மனவியல், நனவு, நடத்தியல் சார்ந்தது. குமர பருவத்தினரது வளர்ச்சிசார் செயல்களை தீர்மானிப்பது தனிநபரின் விழுமிய அமைப்பு, உடல் உறுப்புகளின் முதிர்ச்சி, குமர பருவத்தினர் வாழும் கலாச்சார அமைப்பு. நன்றி.